நம்மள நிறைய பேரு பம்பர் விட்டு விளையாடி இருப்போங்க. இந்த பம்பரத்தை யூஸ் பண்ற இதே கான்செப்ட் தான் இப்ப விண்வெளியில மிதக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல இதே பம்பரத்தை யூஸ் பண்ற கான்செப்ட் தான் நீங்க சைக்கிளோ இல்ல பைக்கோ ஓடுறப்ப உங்களை கீழே விழாம காப்பாத்துதுன்னும் கப்பல் அப்புறம் ஏரோபிளைன்ஸ் கூட ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கட்டி தொங்க விடப்பட்ட ஒரு வீல் சும்மா விட்டா கீழே விழுந்துடணும், அதே வேகமா சுத்திட்டு விட்டா கீழே விழாதுன்னு சொன்னாதான் நம்புவீங்களா? ஜைரோஸ்கோப்ஸ் முன்னாடி நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே இது தாங்க காரணம். எந்த ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டால அதோட எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லயும் அதாவது எல்லா பாசிபிள் ஆக்சிஸ்லயும் சுத்த முடியுதோ அதான் ஜைரோஸ்கோப்னு சொல்றாங்க. இது ஒரு டிபிக்கலான ஜைரோஸ்கோப். இதால பாத்தீங்கன்னா அதோட மூணு ஆக்சிஸ்லயுமே சுத்த முடியும். இதுக்கு ரொம்பவே முக்கியமான ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க, ரிஜிடிட்டி அப்புறம் ப்ரெசஷன். ஃபர்ஸ்ட் ரிஜிடிட்டி. நம்ம எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா, ஒரு பம்பரத்தை நிப்பாட்டி வச்சா விழுந்துருது, அதே பம்பரத்தை சுத்திட்டு விட்டா ஏன் விழமாட்டேன் அப்படின்ட்டு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கிராவிட்டி, அதாவது எந்த ஒரு பொருள் கண்டினியூஸ் மோஷன்லயோ இல்ல ஸ்டேஷனரியாவோ இருக்குதோ அந்த பொருள் அப்படியே இருக்கதான் ட்ரை பண்ணும், வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற வர இல்லைங்களா. இதோ ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு சுத்திர பொருளா இருந்தாலும் அது தன்னோட ஸ்பின் ஆக்சிஸ ஒரே டைரக்ஷன்ல வச்சுக்கதாங்க ட்ரை பண்ணும், இதுதாங்க ரிஜிடிட்டி. இதேதான் பம்பரத்திலயும் நடக்குது. பம்பரம் வேகமா சுத்துறப்ப பாத்தீங்கன்னா அது கீழே விழாம அதாவது தன்னோட ஸ்பின் ஆக்சிஸோட டைரக்ஷனை மாத்தாம ஒரே டைரக்ஷன்ல வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. சுத்துற பொருளோட மாஸ் கூட கூட அதோட சுத்துற ஸ்பீட் கூட கூட அதோட ரிஜிடிட்டியும் கூடுங்க. இது பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன்ல இருக்கிற ஆல்டிடியூட் இண்டிகேட்டருங்க. இதுல ஜைரோஸ்கோப் டில் பண்றப்போ அந்த டயல் டில்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுங்க. இதுல சுத்தி உள்ள செட்டப் நம்ம பிளேன் கூட சேர்ந்து மேலேயோ கீழேயோ டில்ட் ஆனாலும் உள்ள சுத்துற இந்த ஜைரோஸ்கோப் அதாவது அந்த டிஸ்க் அதோட ஆக்சிஸ மாத்தாம ஒரே டைரக்ஷன்லயே பாயிண்ட் பண்ணிருக்கும். இந்த ரிலேட்டிவ் மோஷன்னால நம்ம பிளேனோட நோஸ் எவ்வளவு டிகிரி அப்பா இருக்கு எவ்வளவு டிகிரி டவுன் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த மாதிரி ஜைரோஸ்கோப்பை பிளேன்ஸ்ல மட்டுமே பல இடத்துல யூஸ் பண்றாங்க. இதே கான்செப்ட் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் கப்பல்லையும் கூட நிறைய இண்டிகேட்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சைக்கிள் ஓட்டுறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மிதிக்க ஆரம்பிக்கிறப்ப சைக்கிள் அந்த சைடு தெரியும் சாயறதை நோட் பண்ணிருப்போம். அதே ஸ்பீடா மிதிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, வீல்ஸ் தன்னைத்தானே அதோட ஸ்பின் ஆக்சிஸ் அலைன் பண்ணிக்கிட்டு நேரா போக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஸ்பீடா போயிட்டு இருக்கிறப்ப ஹேண்ட்பர்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் அது தன்னைத்தானே மறுபடியும் அலைன் பண்ணிக்கிறத நோட் பண்ணிருப்போம். இப்ப நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிக்கு வரலாங்க. நார்மலா விடுறப்போ கீழே விழுகிற தம்பியோட சைக்கிள் வீல் ஏன் நம்ம வேகமா சுத்திட்டு விட்டா கீழே விழ மாட்டேன்னு, இதுக்கு காரணம் தாங்க ப்ரெசிஷன். ப்ரெசிஷன் இல்லங்க ப்ரெசிஷன். ஏதாவது ஒரு ஆக்சிஸ் சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளுக்கு அந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் பெர்பெண்டிகுலர் ஆன மூணாவது ஆக்சிஸ் மையமா வச்சு அந்த பொருள் சுத்த ஆரம்பிச்சிருங்க, இதுதாங்க ப்ரெசிஷன். புரியவில்லையே, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதுக்கு நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குங்க. இதுல ரொம்பவே சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஹரிசான்டல் ஆக்சிஸ்ல சுத்துற ஒரு வீல் மேல அந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ்னால நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தின ஹரிசான்டல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல இந்த வீல் சுத்த ட்ரை பண்ணுங்க. சோ இந்த வீல் சுத்தாம இருந்திருந்தா அது லெஃப்ட் பக்கமா சாஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதாவது அந்த வீல்ல உள்ள டாப் பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆக ட்ரை பண்ணிருக்கும், பாட்டம் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆக ட்ரை பண்ணிருக்கும். இதேதான் இந்த வீல் சுத்துறப்பையும் நடக்குது. ஆனா டாப் பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆக ட்ரை பண்றதுக்குள்ளேயே வீல் கண்டினியூஸ் ரொட்டேஷன் மோஷன்ல இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கும். அதே நேரத்தில் ரைட் சைடு மூவ் ஆக ட்ரை பண்ற பாட்டம் பாயிண்ட் இங்கே வந்திருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வீலை வெர்டிகல் ஆக்சிஸ மையமா வச்சு சுத்த ட்ரை பண்ணுங்க, இதுதாங்க ப்ரெசிஷன். அதாவது அந்த வீல் சுத்திக்கிட்டு இருந்தது இந்த ஆக்சிஸ்ல, அந்த வீல் மேல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அதை சுத்த ட்ரை பண்ணது இந்த ஆக்சிஸ்ல, ஆனா ஃபைனலா அது சுத்தினது இந்த ஆக்சிஸ்லங்க. இதனால தான் ஹரிசான்டல் ஆக்சிஸ்ல சுத்தின வீல் அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல சுத்துற மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆனதுனால இந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரான வெர்டிகல் ஆக்சிஸ மையமா வச்சு சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்பிள். நம்ம டூ வீலர்ஸ்ல வீல்ஸ் ஹரிசான்டல் ஆக்சிஸ் மையமாக சுத்துறது இல்லைங்களா, அதனாலதான் பாத்தீங்கன்னா டேர்ன் எடுக்கிறதுக்காக நீங்க ஹேண்ட்பரை லைட்டா இப்படி டேர்ன் பண்ணாலும் மொத்த வண்டி இப்படி டில்ட் ஆகாத நம்ம நோட் பண்ணிருப்போங்க. இந்த ப்ரிசிஷன் ரிஜிடிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனதுங்க. அதாவது இந்த சுத்துற ஆப்ஜெக்டோட வெயிட் குறைய குறைய ப்ரிசிஷன் அதிகமா நடக்கும், ரிஜிடிட்டி குறையுங்க. இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். இனிமே நீங்க சுத்துற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஜைரோஸ்கோப்பாவே பாருங்களேன், கண்டிப்பா டிஃபரெண்டான ஒரு வேர்ல்ட பாப்பீங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் டிஃபரெண்டான ஒரு வேர்ல்ட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் தான், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பாக்குறேன், அதுவரை நான் உங்க சகோ. அப்பாடா ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச வீடியோ ஒரு வழியா பண்ணியாச்சு. சரி என்ன பண்ணலாம்.